Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா prawn fry பார்க்க போறோம். இன்னைக்கு அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ இறால் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ரெசிபி செய்ய என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், गरम मसाला, सीरक तूल, मिग तू अपून तयिर, अर लेमन, इंजी पूड़ पेस्ट इत वीटल अरे मैदा कॉर्नफ्लोर कल अरसिमाके टेस्ट कुछ उपड़े अर किलो कड़ल इराल वांगी वचर क्लीन पनी मंजपोड़ी पोट्टु अलसी नला क्लीन पनी एड़त वचर इदा इप्पो बाउल एड़त्तु पोट्टुकला और बाउल वचर नाम वो इराल एड़त्तु पोट्टुकला इराल रे स्पून इंजीपूड़ पेस्ट पटरल इंजीपूड़ पेस्ट पटाची ना मिक्स पड़ेल इून वो मंजपड़ी पटरल ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரக தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் pepper powder कलर और स्पून काश्मीरी चिल्ली पाउडर पटरल उप्पु और स्पून अपरों नम्मा रेंड स्पून तायर इप्पे दे लाते मिक्स पनी केला इप्पा नल्ला मिक्स पनियाच्चे इंदा नेरत्तले नम्मा वंदु इदला वंदु नम्मा कॉर्नफ्लावरुम इदला कॉर्नफ्लावरुम मैदावुम कलंद वच्चिरुक्केन इदा वंदु नम्मा ओरु स्पून पोट्टुरलाम कोंजम क्रिस्पिया वर्रदुक्काग ओरु स्पून अरिसि मावु இங்க நல்லா mix பண்ணிரலாம் மசாலா நல்லா இதுல வந்து பிரட்டியாச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த half lemon அதல புளிஞ்சி விட்டுறலாம்
இப்போ நம்ம இந்த இறால் ஃப்ரைக்கு தேவையான முக்கியமான பொருளை இதில் சேர்க்க போகிறேன். என்னென்னா, ட்ரை பண்ணி வச்சுருக்க கறி லீவ்ஸு, அதாவது கருவேப்பிலை. இப்போ நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட் போட்டுருவோம், கருவேப்பிலை. நீங்கள் கருவேப்பிலை காஞ்சிருச்சு வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்காதீங்க, அதை நீங்கள் காய வச்சு எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்சிருச்சுன்னு நினச்சி வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்காதீங்க. இது இந்த மாதிரி நம்ம 65 போடுறப்ப சரி, ரசம் எதுக்குனாலும் இந்த காஞ்ச கருவேப்பிலையை வந்து நீங்கள் பவுட்ரு மாதிரி ஆக்கி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம பொறிச்செடுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண இறாலை பார்க்கலாம். நல்லா வந்து மசாலாலாம் அதில் நல்லா இறங்கிருச்சு. அந்த கருவேப்பிலை பாருங்கள், நல்லா அந்த மசாலாவோடு நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொறிக்கலாம் வாங்க. இப்போ வடை செட்டில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னு இப்போ நம்ம இறால் எடுத்து இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ போடலாம் இதில் ஒன்றுன்னாவும். இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், இறால் சீக்கிரம் வெந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையோட மனம் வந்து அப்படியே இந்த எண்ணெயில் பொரியல பயங்கரமாக வருது, சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இறால் ஃபுல்லும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, வாங்க சாப்பிடலாம்.